எண்முறைமைகள் என்ற தலைப்பில் பதின்ம எண்களை எவ்வாறு இரும எண்களாக மாற்றுவது என்றும் பதின்ம எண்களை எவ்வாறு எண்ம எண்களாக மாற்றுவது என்றும் அவதானித்தோம். தற்போது அவதானிக்கப் போவது பதின்ம எண்களை எவ்வாறு பதினறும எண்களாக மாற்றம் செய்வதென்று. வளமை போலவே பதின்ம எண்ணை அரும எண்ணாக மாற்றம் செய்யும் போது அந்த பதின்ம எண்ணை ஆறால் வகுத்து கொண்டு செல்ல வேண்டும். மீதி பதினறும எண்ணில் பயன்படுத்தப்படும் இலக்கங்களும் அகராதி எழுத்துக்களும் இலக்கங்கள் பூஜ்ஜியம் தொடக்கம் 9 வரையான இலக்கங்களும் எழுத்துக்களாக ஏயிலிருந்து எஃப் வரையான எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களும் பயன்படுத்தப்படும். இந்த ஆங்கில எழுத்துக்கள் எந்த சந்தர்ப்பத்தில் உள்ளது என்பதனை நான் உதாரணம் ஒன்றின் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். தற்போது எவ்வாறு பதின்ம எண்ணொன்றை பதினறும எண்ணாக மாற்றலாம் என்று ஒரு உதாரணத்தின் மூலம் அவதானிப்போம். உதாரணமாக 28 28 என்ற பதின்ம எண்ணை எவ்வாறு பதினறும எண்ணாக மாற்றலாம் என்று பார்ப்போம். 28 என்ற பதின்ம எண்ணை நான் 16 வகுக்கின்றேன். 28 16 ஒரு முறை காணப்படும், 2 காணப்படாது. ஆகவே 28 சேர்த்து பார்க்கும்போது 28 16 ஒரு முறை காணப்படும். மீதி 28 16 கழிக்க மீதி 12 பெறப்படும். மீண்டும் இந்த 1 16 வகுக்கின்றேன். 0 வரும் வரை வகுக்க வேண்டும் என்பதனால் 1 16 இல்லை 0, ஆகவே மீதி 1. நாம் வலமையாக எவ்வாறு எழுதுவது என்றால் இந்த பெறப்படுகின்ற மீதிகளை கீழிருந்து மேலாக எழுதுவோம். அவ்வாறு எழுதுவென்றால் 1 1 2 அடி 16 என்று வரும். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் என்னவென்றால் பதினறும எண்ணில் நாம் 1 1 இங்கே எழுதியுள்ளோம், 12 என்று எழுதப்படுவதில்லை. 12 பதிலாகத்தான் நாம் இங்கே இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துகின்றோம். இந்த ஆங்கில எழுத்துக்களை எவ்வாறு பயன்படுத்துவென்றால் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவதென்றால் மீதி 10 பெறப்பட்டால் அதற்கு ஏ என்ற ஆங்கில எழுத்தையும், மீதி 11 பி, சி 12, டி 13 என்ற மீதிக்கு, இ 14 என்ற மீதிக்கும், எஃப் 15 மீதி பெறப்பட்டால் எஃப் எழுதப்படும். ஆகவே இங்கு பெறப்பட்ட மீதி 12, ஆகவே இங்கு நாம் 12 என்று எழுதாமல் 12 பதிலாக எழுத வேண்டிய எழுத்து சி. ஆகவே 1 சி அடி 16 என்று எழுத வேண்டும். நாம் இன்னும் ஒரு எண்ணை பதினாறும எண்ணாக எவ்வாறு மாற்றுவது என்று இன்னும் ஒரு உதாரணத்தின் மூலம் அவதானிப்போம். உதாரணமாக 62 என்ற பதின்ம எண்ணின் பதினறும பெறுமானத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்று பார்ப்போம். 62 நான் பதினறும எண்ணாக மாற்றுவதாக இருந்ததால் 16 வகுக்கின்றேன். 62 16 3 முறை காணப்படும். 6 16 காணப்படவில்லை. ஆகவே 62 சேர்த்து பார்க்கும்போது 62 16 3 முறை காணப்படும். 62 48 கழித்தால் மீதி 14 பெறப்படும். இந்த 3 மீண்டும் 16 வகுக்கின்றேன். 3 6 இல்லை 0, ஆகவே மீதி 3 என்று பெறப்படும். ஆகவே கீழிருந்து மேலாக எழுதும் போது 3, நாம் ஏற்கனவே ஒரு உதாரணத்தின் மூலமாக அணித்தோம். 14 என்று நாம் எழுதுவதில்லை, மீதியை 14 பதிலாக எழுத வேண்டிய ஆங்கில எழுத்து இ. ஆகவே 3 இ அடி 16 என்று எழுத வேண்டும். ஆகவே பதின்மையின் 62 பதினறும பெறுமானம் 3 இ ஆகும். நாம் தற்பொழுது இலக்க முறைமை என்ற பாடத்தில் இரும பதின்ம எண்ணை எவ்வாறு இரும எண்ணாக மாற்றுவதென்றும் பதின்ம எண்ணை எண்ம எண்ணாக மாற்றும் முறையும் பதின்ம எண்ணை பதினறும எண்ணாக மாற்றும் முறைகளையும் அவதானித்தோம். அடுத்து வரும் வீடியோக்கள் இரும எண்ணை எவ்வாறு
பதின்ம எண்ணாக மாற்றுவதென்றும், எண்ம எண்ணை எவ்வாறு பதின்ம எண்ணாக மாற்றுவதென்றும், பதினாறும எண்ணை எவ்வாறு பதின்ம எண்ணாக மாற்றுவதென்றும் அவதானி.